not sure about the PC, but I'm also nice Mr. Earphones, and welcome back to my channel. So, Bommai, Nayagi, Padathoda, trailer react panta, and I'm under the Yogi, Babu, and Miss Subatra, or Pair Potter, Miss Srimathin, or Pair Potter, even in Pair Yarang of the Solanga, or Kutti Papa in Chenanigra. So, I'm in the Rendipel, or Pair and the Colonel Pair recording a Marito, but what is this Pathar Lam Soligra, and even Yarakanale? இந்த பா ரஞ்சித் அப்படிங்கிற ஒரு பேர் படித்தால ஏதோ ஒரு தரமான சம்பவம் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அபார நம்பிக்கை. ஸோ ரஞ்சித் சார் இறக்கியிருக்காருனா ஏதோ நல்ல வீட்டான சப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன், பட் போறதுக்கு முன்னாடி மறக்காமல் பண்ணிவிடுங்க, இட் வில் மீன் அ லாட் டு மீ, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு பார்த்துடலாமா. ஹியர் வி கோ. கயல் டீ ஸ்டால் எப்படி இருக்கு? வேணாம் மாமா, மொத முதல் டீ கடை வைக்க போறோம், பாப்பா பேரு வைக்கலாம்ல? அவ பேர் தான் வைக்க போறோம், சும்மா சொல்லி பார்த்தோம். சரியான மக்குமானி. என்னடி சொன்ன? கோ 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 டு ஸ்கூல், கோ டு ஸ்கூல் எவ்ரி டே. வெரி குட். யாம் பொண்ணு என்ன பண்ணான்னு புரியல, ஆனா நல்லா பண்ணல டீச்சர். குழந்தையோட வாழ்க்கை கோர்ட் கேஸ்னு போனா டிவி நியூஸ் பேப்பர்னு கிளி கிளின்னு கிளிப் பண்ணுங்க. குழந்தை தான்டா அது. நீ இதே ஊர்ல கொண்டாட்டி புள்ளியோட சந்தோஷமா வரும், அதோட ரொம்ப முக்கியம் மானத்தோட வரும். செந்தில் மூஞ்சி வசர பாக்குற உடனே தப்பு செஞ்சவெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்க நியாயம் சார். இது சமயம் நடிச்சிருப்பார் போல. போட்டேன் சார், நம்ம போகலாம் சார். போகிற உயிர் அவனுக்கிட்ட அப்படியே போராடியே போட்டேன் சார். சாட்சி ஒன்று முருகேசன், சாட்சி ரெண்டு வீரமணி. எல்லா சாட்சியும் உணர்ந்து சரியான சாட்சி இருக்கா இல்லையா? இந்த வழக்கின் மிக முக்கியமான சாட்சியை விசாரிக்க உங்க அனுமதி வேணும் ஐயா. எதிர்பார்க்கலையாதான் சொன்னேன் இந்த மனுஷன் பேர் வந்தாலே இது ஒரு சம்பவம் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் யாரு ஓகே மிஸ்டர் சுந்தரமூர்த்தி கேஸ் எனக்கு அந்த படத்தோட விஷுவல்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்டென்சிட்டி கிரியேட் பண்ணிச்சோ உங்களோட மியூசிக்கும் அவ்வளோ இன்டென்சிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஆட் ஆச்சு. ஸோ அந்த வகையில் அமேசிங் திங் அண்ட் டைரக்டர் ஷான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டிருக்கு.
கூட இருக்கலாம், பட் வாட் எவர் சரண் டன், எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப தரமான ப்ராஜெக்டாக மட்டும் தெரியுது. ஸ்ட்ரீட் அப் நான் உள்ளே போய் இன்டெப்தாக பேசுகிறதுக்கு முன்னாடி இது ரெண்டு இவங்க ரெண்டு பேரை ஃபஸ்ட்டு பாராட்டிடுறேன். பட் கம்மிங் நவு டு த ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் இந்த மேம் வந்து பயங்கரமாக நடிப்பாங்க. ஐ திங்க் இவங்க ஜேபிஎம்ல வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சீனில் கூட, இல்லை இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி சீன்லாம் வரும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸாக மற்ற நிறைய படங்களையும் பார்த்துருக்கேன், பட் இந்த ஜேபிஎம்ல நடிச்ச இது வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப இன்டென்ஸான ஒரு விஷயம், டிஸ்டர்ப் பண்ண விஷயம், அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பயங்கரமாக நடிக்கக்கூடிய ஒரு ஆள் இவங்க. ஸோ அவங்க அண்ட் அந்த குட்டி குழந்தையும் நல்லா நடிச்சிருக்கு, க்யூட்டாக நடிச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. பட் அது போக யோகி பாபுவான எனக்கு தெரியல, காமெடியினையும் தாண்டி ஒரு பயங்கரமான ஆக்டரும் உள்ளே இருக்காங்க. ஸோ இவரை பயங்கரமாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. இந்த மண்டேலாம் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரூஃபு. சி டெஃபினெட்லி ஃபன்னில் இந்த மனுஷன் அடிச்சுக்க சான்ஸ் இல்லை, ஒரு மாதிரி அசால்ட்டாக நக்கல் அடிச்சுட்டு போகிறார். பட் இதில் நான் பார்த்த இன்டென்சிட்டி, இந்த பரியேறும் பெருமாள் அதுவும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் நான், பயங்கரமான இன்டென்சிட்டி பார்த்தேன். ஒரு அப்பா அம்மா குழந்தை, அழகான குடும்பம், க்யூட்டான குடும்பம், அண்ட் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்க வீட்டிலேருந்து ஒரு குழந்தை போய் இங்கிலீஷ்லாம் பேசுகிற பக்கம் அதோடய பூரிச்சு போய் சந்தோஷப்படுற அப்பா அம்மா, அண்ட் அவ்வளோ ஆசாசியாக வளர்க்குற ஒரு பொண்ணு காணாமல் போகுது. காணாமல் போகிற குழந்தை
காணாமல் போய் செத்துக்கிட்டு போயிருதா, இல்லை கிடச்சிருது ஆனால் வந்துட்டு வேறு பாலியல் ரீதியாக ஏதோ கொடுமை நடந்திருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா மானவ ஒரு வேர்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அது ஏன் யூஸ் பண்ணுறாங்க தெரியல. ஒரு தெரியல அந்த மானவங்கிற வேர்டு யூஸ் பண்ணும்போதே வந்துட்டு வேறு ஏதாச்சும் பாலியல் தொல்லை மாதிரி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டவுட் வருது. பட் அகேன் அந்த மானத்தோட விஷயத்தை வச்சு தான் விளையாடுவாங்க. அந்த பாவம் அந்த ஒரு ஒரு அறியாமையோடு வாழ்கிற பீப்புளுக்கு வந்துட்டு மானம் தான் எல்லாத்தோட பெருசுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை கரெக்டாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பல பெரிய ஆட்களோ இல்லை பல தவறு செய்கிறவங்க வந்துட்டு இந்த இந்த விஷயத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவங்கள அந்த இடத்துல அடித்து அவங்க வாயை மூட வச்சுருவாங்க. பட் வாயை மூடக்கூடாது, பேச வேண்டிய இடத்துல பேசணும், வந்து சண்டை போட வேண்டிய இடத்துல சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா இப்போ நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது. அண்ட் இந்த மனுஷன் தொடர்ந்து அது பேசுகிற ஆள் பாருங்கள் சார். ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படிங்கும் போது ஒரு வெயிட்டான அப்போசிஷன் வரும். அந்த ஒரு 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 சாலிடான மிஸ்டேக் பண்ணுற ஒரு அது பிகர் ஜோனில் இருக்கிற பீப்புளாக இருந்தாலும் சரி, அந்த அப்ரஸ் கம்யூனிட்டியை வந்துட்டு அழுத்த நினைக்கும் போது இல்லை நம்ம திருப்பி குரல் கொடுத்து சண்டை போடணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிச்சுட்டு வர ஒரு மனுஷன் இந்த மனுஷன். ஸோ அந்த அந்த அதோட தாக்கம் அந்த கடைசி டைலாகில் பார்த்தா போகிற உசுறு இவங்கள்ட்ட சண்டை போட்டே போட்டு சார் அப்படிங்கிற மாதிரி யோகி பவன் ஒரு டைலாக் பேசினோடனே நம்மளுக்கு அப்படியே செலுத்திருச்சு. அது அது போக அந்த மியூசிக் கீசிக்லாம் ஒரு மாதிரி பண்ணிருச்சு. கடைசியில் அந்த குழந்தைய காட்டுறாங்க பட் அப்பா அம்மா கிட்ட இல்லை. ஸோ ஒரு வேளை இறந்து போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் வருது. ஆசாசியாக அந்த பொம்மை நாயகின்னு பேர் வச்சுருக்கீங்க தாத்தா, ஏன் சாமியை பார்க்க கூப்பிட்டு போகல அப்படிங்கும்போது இத்தனை வருஷமாக கூப்பிட்டு போகிறவங்க இப்போ கூப்பிட்டு போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து திடீர்னு காணாம போய் அது அப்படியே லைஃபே மாறிச்சுன்னா அது கூப்பிட்டு போன தாத்தா அந்த பர்சனுக்கும் எவ்வளோ கில்ட்டியாக இருக்கும், என்ன நடக்கும் அது தெரியல. ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் ஆனால் கண்டிப்பாக ஒரு சாலிடான ஒரு 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 இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல மட்டும் டவுட்டே கிடையாது. வாட் எவர் சரண்டன் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு இந்த பர்டிகுலர் ட்ரெய்லர். ஓகே, படம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். வந்துருச்சு, இது ஒரு ரெண்டு மூணு நாளில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி என்டையர் டீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. இதனோட ரியாக்ஷன் ஃபார் பொம்மை நாயகி ஒஃபிஷியல் ட்ரெய்லர். உங்கள் தாட்ஸ் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நான் ஷோ சைனிங் ஆஃப், டேக் கேர் அண்ட் பீஸ்.